ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்ப்பற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டுருக்கு, மீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு முதல்வர் அலுவலர்கள் தலைமையில் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து ஸ்கூல்ஸும் ரீஓப்பனிங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பெரிய அளவுக்கு டாக் போயிட்டே இருந்துச்சு, ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் ஆர்டர் அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் எடுத்து பார்த்தா கொட்டையத்தில் என்ன தெரியப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் 1/2/2022 முதல் இயங்கப்படும், கொரோனாவோட நாம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுத்து நாங்கள் கடைப்பிடிக்க போகிறோம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரன் பண்ண போகிறோன்ட்டாங்க. அப்படி ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4வது பேஜில் வந்து 1வதுலேருந்து 12வது வரி வரைக்கும் ஓகேங்களா நேரடி வகுப்பு வந்து நடத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் காலேஜ் வந்து கோவிட் வார்டாக அமைச்சிருக்காங்களோ அதை தவிர்த்துட்டு மீதி அனைத்து கல்லூரிகளும் வந்து பார்த்திங்கன்னா திறந்த நேரடி வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் எக்ஸாம்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ்க்கு போய் கிளாஸஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அவங்க எக்ஸாம்ஸ்லாம் முடித்த பிறகு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ்க்கு நேரடியாக வந்து கிளாஸஸ் போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆர்டர் தான் வந்திருக்குது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து முழுமையாக ஓப்பன் பண்ண போகிறாங்க வர 1வது தேதியிலிருந்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சு நம்ம பபை இப்படிக்கு மாறி